நன்மணி ஐயா, பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களுடைய ஆனந்த யோக வாழ்வு என்ற தொடர் சொற்பொழிவுகளை இரண்டாம் சொற்பொழிவாக இன்று அதை கேட்க இருக்கின்றோம். நன்மணி ஐயாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் ஆனவர் தான், அறிமுகம் செய்துள்ளோம். அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள். வேதாத்ரி மகர்ஷி ஐயாவுடன் அந்த காலத்திலிருந்தே மனவளக்கலையிலே மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டு நல்ல ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை மிக எளிமையாக நல்ல உதாரணங்களோடு எடுத்து விளக்குவதில் வல்லவர் என்பது நாம் பல நிகழ்ச்சிகள் மூலம் கண்கூடாக பார்த்துள்ளோம். தற்போது கூட தனித்த மனம் என்கிற ஒரு அருமையான இதை பேசி அதை நமக்கெல்லாம் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் பல இது மாதிரி உரைகளை நிகழ்த்தியுள்ளார்கள். அதோடு மட்டுமல்ல, எந்த இதையும் ஒரு ஆழ்ந்து தத்துவத்தை உணர்ந்து அதை மிக எளிமையாக சொல்லுவதில் மிகுந்த வல்லவர் என்ற முறையிலே அவரை நமக்காக அவர்கள் நம்முடன் இந்த இதை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவர்களை இந்த உரையை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலர் அடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, ஆனந்த யோக வாழ்வு என்ற ஒரு ஆன்மீக பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆனந்த வாழ்வு என்பதை சென்ற வாரம் யோக வாழ்வு என்ற அடிப்படையில் ஒரு மூன்று பிரிவாகவும், அதே நான்காவது கட்டமாக ஆனந்த யோகம் என்ற நிலையில் நாம் அதை ஒரு முறைப்படுத்தி பார்த்தோம். உடலும் உயிரும் இணைந்திருப்பது முதல் யோகம், உயிரும் மனமும் இணைந்திருப்பது இரண்டாவது யோகம், நாமும் சமுதாயமும் இணைந்திருப்பது மூன்றாவது யோகம். இந்த மூன்று யோகமும் நம் வசம். ஆனால் நமக்கு அந்த மூன்று யோகமும் சித்தி பெற்றுவிட்டால் நான்காவது யோகமாகிய அந்த ஆனந்த யோகம் நமக்கும் அந்த இறைநிலைக்கும் ஒரு இணைப்பு என்பது தாமாக நிகழும் என்பதை நான் சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த நான்காவது நிலைதான் அந்த தனித்த மனம். அதில் நம்ம அந்த விளக்கத்தில் சொல்லியிருந்திருப்போம். அப்படிப்பட்ட இப்ப நிலையிலே இந்த ஆனந்த யோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த முதல் மூன்று யோகங்களிலேயே அதில் நாம் முழுமை அடைவதற்கு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் பல இடங்கள் இருக்கிறது. அதிலேயே நாம் இன்னும் வெற்றி பெறுவதற்கு முடியவில்லை. முதல் யோகமே பெரும்பாலான மக்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ நாம இந்த மூன்று யோகங்களில் நாம் வெற்றி பெறுவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறது என்று முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தடைகளை தகர்த்து நாம் அந்த முதல் மூன்று யோகங்களில் ஒரு யோக நிலையை அடைய வேண்டும். இப்போ இதெல்லாம் தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த தடை எவ்வாறு வந்தது, யார் தடையாக இருக்கிறது என்று கேட்டால் நமக்கு நாமே தான் தடையாக இருக்கிறோம். தடை வேறு எங்கிருந்தும் வெளியிலிருந்து வருவதில்லை. அந்த தடையை நாம் தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் தான் உருவாக்கி கொண்டும் இருக்கின்றோம். இது மனிதனுக்கு எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுதுதான் அந்த தடையை நாம் சரி செய்ய முடியும், அதை நீக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
அந்த தடைக்கு காரணம் நான் என்று தெரிந்து கொண்டால் நான் அதை நீக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் நான் மட்டும்தான் நீக்க முடியும். ஏன்? அந்த தடைக்கு காரணம் நானாக இருக்கிறேன் அல்லவா? தடைக்கு காரணம் நானாக இருந்து கொண்டு அதை நீக்கும் பொறுப்பை இன்னொருவரிடம் கொடுத்தால் அவர் எவ்வாறு நீக்க முடியும்? இப்பொழுது மனிதர்கள் இந்த தடைகளை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு யோகத்திலும் அப்படித்தான் தேடிக்கொண்டிருக்கின்றார். உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு வேண்டும், அது இணைப்பு சரியாக இல்லை, உடலில் நோய் வருகிறது, அப்போ இதை சரி செய்ய வேண்டும் என்று யாரிடம் நாம் போய் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா மருத்துவரிடம் போய் நிற்கிறோம், டாக்டரிடம் போய் நிற்கிறோம். டாக்டர் மருத்துவம் செய்து எந்த நோயையாவது குணப்படுத்த முடியுமா என்று ஒரு கேள்வி. ஐயா, இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு தானே அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். குணப்படுத்துவதற்காக படித்திருந்தால் குணப்படுத்தியிருக்க வேண்டுமே. அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தினர்களுக்கு குணப்படுத்தியிருக்க வேண்டுமே. அவர்களுடைய நோயை குணப்படுத்தியிருக்க வேண்டுமே. வெளியில இருக்கவங்க கூட அவங்கவுங்க நோயை குணப்படுத்திடலாம், ஆனால் அந்த படித்தவங்க அவங்க நோயை குணப்படுத்த முடியல. ஏன்னா அவங்க படித்த படிப்பு அப்படி இருக்கிறது. அதில் என்ன முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதுன்னா, அதில் அந்த ஒரு தடைக்கு காரணம் நாம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அவரவர் தான் அதற்கு காரணம் என்பதை அந்த மருத்துவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப அது முழுமையாக அதை தீர்க்க முடியவில்லை. இதுவரையும் யாரும் தீர்த்தவாடும் இல்லை. அவ்வாறு தீர்த்து வைக்கக்கூடிய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள். வைத்தியர்கள் என்று சொல்றேன், மருத்துவர்கள் என்று சொல்றேன். அது என்னன்னா, விஞ்ஞானம் சார்ந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மருத்துவர்கள் என்று சொல்கிறேன். அந்த விஞ்ஞானம் இல்லாத அந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் இருக்கிறது, அவங்களெல்லாம் வைத்தியர்னு நான் சொல்றேன். இப்ப அவங்க எல்லாம் ஓரளவுக்கு அதை சரி பண்றாங்களே அப்படின்னா, இப்போ சித்தா ஆயுர்வேதா ஹோமியோ மற்ற சிஸ்டத்துல இருக்கவங்களெல்லாம் நோயை குணப்படுத்துகிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம விஞ்ஞான மருத்துவம் வந்து குணப்படுத்துவதில் அதை வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு வெளியே தெரியாம அப்படியே மெயின்டைன் பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது. இவங்க குணப்படுத்துறாங்களே, குணப்படுத்துறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க முழுக்க 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 நோயை நான் செய்ய சரி செய்கிறேன் என்று சொல்ல மாட்டாங்க. நீங்க அந்த காலத்து சித்த மருத்துவரை, நீங்க உண்மையான அந்த காலத்து சித்த மருத்துவர் நான் சொல்றது, சித்தர் பாரம்பரியத்தில் வந்த அந்த மருத்துவர்கள், அவங்ககிட்ட போய் கேட்டா, ஐயா இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருக்கு, எனக்கு மருந்து கொடுங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல உங்கள் நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துட்டு நோயை கண்டறிந்து விடுவார்கள். சரி, அந்த நோயை எங்கே கண்டறிவார்கள்? நம்ம இதை போன வாரமே நம்ம பார்த்தோம், மூன்று நாடிகள் தான் பார்ப்பார்கள். அந்த மூன்று நாடியும் வாதம் பித்தம் சிலோத்தமம், அதாவது இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இதில் எது குறைவாக இருக்கிறது, எது குறைவு பெற்றிருக்கிறது என்று கண்டுபிடித்து விடுவார்கள். கண்டுபிடித்து விட்டு அவர்கள் நோய்க்கு மருந்து அப்படிங்கிறதை காட்டிலும் நம்மளுடைய உயிர் சக்திக்கு உயர்த்தக்கூடிய, உயிர் சக்தி உயர்த்தக்கூடிய மூலிகைகளை கொடுப்பார்கள். அவ்வாறு கொடுத்தால் உடலில் உயிர் சக்தி பெருகி அது அந்த உயிர் சக்தி போய் அந்த நோயை குணப்படுத்தி விடும். அப்போ இவங்க டைரக்டா இவங்க குணப்படுத்துறேன்னு சொல்றது இல்லை,
அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மருந்தை கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. என்ன கண்டிஷன்? நீங்கள் பத்தியம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த மருந்தை கொடுப்போம் சொல்லுவாங்க. இப்போ பத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டா வேற ஒன்றும் இல்லை. அப்ப எல்லாம் அதெல்லாம் விளக்கம் சொல்லலை. இப்ப நம்ம அதை நேரடியாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நான் ஓப்பனா அப்படியே உடச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாம் உயிராற்றலை அளிக்கக்கூடிய என்னென்ன செயல்கள் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் நிறுத்துவதற்கு பெயர் தான் பத்தியம். அந்த காலத்துல அவ்வாறு அளிப்பதற்குரிய செயல்கள் எது இருந்தது என்று கேட்டால், உணவின் மூலமாக மட்டும்தான் அதை அளிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு செயல் இருந்தது. அதனால அவங்க பத்தியம் என்பதில் அந்த உணவு பத்தியத்தை தான் முக்கியமாக சொன்னார்கள். அதன் பிறகு என்ன பத்தியம் சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், இந்த மருந்து எடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வரை தாம்பத்தியத்தை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. மற்றபடி வேற பத்தியம் எல்லாம் சொல்லலை. ஏன்னா அந்த காலத்துல வேற இல்லை. இல்லை, அவங்க சொன்ன பத்தியம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? உப்பு இல்லாம சாப்பிடு, உரப்பை குறைச்சிக்க, எண்ணெய் பலகாரத்தை எடுத்துக்காது, உப்பு உரப்பு புளிப்பு, இந்த ருசி, இந்த மாதிரியான விஷயங்களை குறைத்து கொண்டு இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்தியம் என்று சொல்லி விடுவார்கள். அப்ப அந்த பத்தியம் எதற்கு? உயிராற்றலை விரயமாகாமல் காப்பதற்கு. அப்ப உயிராற்றல் உற்பத்தி நடந்து கொண்டிருக்கும், விரயத்தை தடுத்து கொண்டார்கள். அந்த உற்பத்தியை அந்த உயிராற்றலை பெருக்கக்கூடிய மூலிகைகளை கொடுத்தார்கள். அப்ப டோட்டலா பாருங்க, உற்பத்தியும் நடந்து கொண்டிருக்கிறது, விரயம் நிறுத்தப்பட்டு விட்டது, மருவிய உந்து என்ற மருந்து கொடுக்கப்படுகிறது. அவங்க கொடுத்தது என்ன? மருந்து. மருந்து என்றால் மருவிய உந்து. ஏற்கனவே நம்ம உடம்புக்குள்ளாக உந்து ஆற்றல் என்ற ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது, செலவாகி கொண்டும் இருக்கிறது. அந்த உற்பத்திக்கு மேல செலவு பண்ணதுனாலதான் நாம வந்து இங்க என்ன ஆயிட்டோம், நோயாக படுத்து கொண்டோம். அது யார் செஞ்சது? நாம செஞ்சது. நிறைய பேர் வரவு செலவு கணக்கு பார்க்க சொல்றாங்க. வரவு செலவு கணக்கு எதுல பாக்குறாங்கன்னா, பேங்க் பேலன்ஸ்ல பாக்குறாங்க, ரூபா நோட்ல பாக்குறாங்க வரவு செலவு. வரவு செலவு, அதுல வரவு செலவு பார்க்கறத விட நம்ம முக்கியமாக வாழ்க்கையின் வரவு செலவு பார்க்க வேண்டும். என்ன வரவு செலவு பார்க்கணும் அப்படின்னா, நமது உயிராற்றலுடைய உற்பத்தி எவ்வளவு, செலவு எவ்வளவு, மீதம் எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த வரவு செலவு கணக்கை யாரும் பார்க்கறதே இல்லை, வரவே பார்க்கறது இல்லை, செலவுக்குரிய விஷயத்த மட்டும் பார்க்கணும். பணத்துல வரவு செலவு பார்க்குறோம், கையில வந்து என்ன வருது, அது கையில பல லட்சம் ரூபாய் இருக்குது வரவு செலவு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி எது வந்தாலும் சாப்பிடலாம், ரைட், ஓகே. ஆனால் அதை சாப்பிடுவதற்கு, சாப்பிடுவதன் மூலமாக விரயம் செய்வதற்கு உரிய இந்த ஜீவகாந்தம் இருக்கிறதாங்கிற கணக்கு பார்த்தோமா? ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோடனே பாக்கெட்ல எவ்வளவு ரூபா இருக்குதுன்னு பார்த்துதான் ஆர்டர் கொடுக்குறோம். பாக்கெட்ல 500 ரூபா இருக்கு, ரைட்டு. சில்லி புரோட்டா கொண்டா, சோலா பூரி கொண்டா, ரைட்டு. அது ரெண்டையும் சாப்பிட்றதுனால எவ்வளவு உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் விரயமாகும், அவ்வளவு இந்த எக்ஸஸ் சர்ப்ளஸ் இருக்குதா, அந்த கணக்கு பார்த்தோமா? பாக்கெட்டை பார்த்தோமே, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வரவு செலவு பார்த்தோமா? இல்லையே. அங்க என்னாச்சு? உற்பத்தி 100 யூனிட், சர்ப்ளஸ் வந்து 50 யூனிட், பாடி மெயின்டெனன்ஸுக்கு 50 யூனிட். இவர் சோளாபுரியும் சில்லி புரோட்டாவும் சாப்பிட்டதுல செலவு 70 யூனிட். அப்ப சர்ப்ளஸ் 50 போக மீதி 20 எங்கிருந்து எடுக்கும், எங்கிருந்து அது செலவு பண்ணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு நைட்டு தூங்கி எழுந்திருக்கிறப்ப காலையில
நூறு யூனிட்டு ஜீவகாந்தம் உற்பத்தி ஆயிருக்குதுன்னு வச்சுக்குவோம். உற்பத்தி ஆன உடனே அந்த நூறு யூனிட்டையும் போய் நம்ம செலவு பண்ணுறது புலன் ஐம்புலன்கள் வழியாக செலவு பண்ணிடலாம் அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்த உடனே காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு, 10,000 ரூபா வாங்குறாரு. 10,000 ரூபா எதுக்கு வாங்குறாரு சம்பளம் வாங்குறாரு? அவங்க வீட்டுக்கார மட்டும் கேட்குறோம், ஏங்க உங்க வீட்டுக்காரர் எதுக்கு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு? செலவு பண்ணுறதுக்கு தான் வாங்குறாரு. ஆமாம், சம்பளம் செலவு பண்ணுறதுக்கு தான், கரெக்டு, ரைட்டு, சம்பளம் வந்துருச்சு. ஏங்க 10,000 ரூபா வந்துருச்சா? வந்துருச்சு. வாங்க போகலாம், எங்கே போகலாம்? செலவழிச்சிட்டு வரலாம் அப்படின்னு வீட்டுக்காரமாக கூப்பிட்றாங்க. எங்கே போய் செலவழிச்சிட்டு வரலாம்? அப்படியே நாய்க்கடைக்கு போகலாம், ஜவுளி கடைக்கு போகலாம், அப்படியே பஸ்ஸாருக்கு போகலாம், அப்படியே ஹோட்டலுக்கு போகலாம், இப்படி செலவழிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, எப்படி இருக்கும்? ஏமா பொறுமா, முதல்ல வீட்டு வாடகை யார் கொடுக்கறது? ஓ, அது வேற கொடுக்கணுமா? எடுத்து வைங்க, 2,000 ரூபா எடுத்து வச்சாச்சு. அப்படியா, எடுத்து வச்சாச்சு, சரி வாங்க மீதி 8,000 எடுத்துட்டு செலவழிச்சிட்டு வருவோம். பொறுமா, பலசரக்கு கடைக்கு யார் காசு கொடுக்கறது? பால்காரருக்கு யார் காசு கொடுக்கறது? கரண்ட் பில் யார் கட்டுறது? டெலிஃபோன் பில் யார் கட்டுறது? ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுறது? ஓ, இதெல்லாம் வர இருக்கா? சரி, அப்போ அதை அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைங்க. எடுத்து வச்சது போக என்னத்தை மிச்சம் இருக்கு? 2,000 ரூபா மிச்சம் இருக்கு. கேட்டா சரி, வாங்க போய் செலவு பண்ணிட்டு வரலாம். கேட்டா அப்போ நீங்கள் முதல்ல எடுத்து வைக்க வேண்டியதுக்கெல்லாம் எடுத்து வைக்காம நீங்கள் பாட்டுக்கு செலவழிச்சுட்டு வந்தீங்கன்னா, வீட்டுக்காரர் ஜாமனெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு வீட்டை காலி பண்ணியான்றுவார். அப்போது நாம் உடம்புல முதல்ல 100 யூனிட்டு வந்து காலையில் எந்திரிக்கும் போது 100 யூனிட்டு உற்பத்தி ஆகி நிற்கிதுன்னு வச்சுக்குவோம். அப்போ முதல்ல என்ன பண்ணும்? வாடகை கொடுக்கணும்ல. நம்மளாம் மாத வாடகை கொடுக்குற ஆள். ஆனால் அந்த உடம்பு எப்படி இருக்கும் கேட்கோம்னா, அப்பா நமக்கு அந்த மாத வாடகைலாம் சரி வராதுப்பா. நாங்கள்லாம் மதுரைக்காரை மாதிரி ரன் வட்டியாக வாங்கணும், டெய்லி வட்டி. அது மாதிரி எங்களுக்கு டெய்லி வாடகை கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்கும். அப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். கொடுத்துருந்தாமா 10 யூனிட் கொடுத்தாச்சு, ரைட். இன்னைக்கு முழுதுங்க நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நீ போய் வேலையப்பா. அப்புறம் என்ன பண்ணுது? இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் இருக்கே, ஹார்ட்டு, நான் 24 மணி நேரம் ஓடணும்ல நாளை காலையில் வரைக்கும். ஆமாம், ஓடணும், நின்றக்கூடாது. அப்படியா, ஓடணும்னா எனக்கு இத்தனை யூனிட் கொடு. கிட்னி, எனக்கு இத்தனை யூனிட் கொடுன்னு கேட்குது, இல்லாட்டி நான் வேலை செய்ய முடியாதுங்குது. நுரையீரல், நான் விரிஞ்சு சுருங்கணுமான்னு கேட்குது. ஆமாம், விரிஞ்சு சுருங்கணும். நீ விரிஞ்சு சுருங்கினா தானே எனக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ரைட்டா, இப்போது ஒரு பயிற்சியில் என்ன பயிற்சின்னா, ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி, ஒரு 60 ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நுரையீரல் விரிஞ்சு சுருங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ மூக்கு வழியாக காற்று உள்ளே போகுதா? ஆமாம் சார்னாங்க. உள்ளே போனால் என்ன ஆகுது? நுரையீரல் விரியுது சார் அப்படின்னாங்க. அப்படியா, மூக்கு வழியாக காற்று உள்ளே போகுது, காற்று உள்ளே போகிறதுனால தான் நுரையீரல் விரியுதா? ஆமாம் சார் அப்படின்ட்டாங்க. காற்று உள்ளே போகிறதுனால தான் நுரையீரல் விரியுது அப்படின்ட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏங்க ஒருத்தர் இறந்து போய் அப்படியே அவரை உட்கார வச்சுருக்காங்க, மூக்கோழியை காற்று உள்ளே போகணும்ல, நுரையீரல் விரியணும்ல, விரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அது விரியலையே ஏன்னு கேட்டால், ஒரு வாத்தியார் பதில் சொல்லிட்டாரு, மூக்கில் பஞ்சை வச்சு அடைச்சிட்டாங்கல்ல, அதனால தான் சார் காற்று உள்ளே போகல, அதனால தான் விரியலன்னாரு. பஞ்சை வேணா எடுத்துட்டு பாருங்க, விரியுதான்னு பார்ப்போம். அப்போது காற்று உள்ளே போகிறதுனால தான் நுரையீரல் விரியுதுன்னு நம்ம சாதாரண மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம பலூன் ஊதி ஊதி பழக்கம். அப்புறம் இன்னும் அப்படி இல்லைம்மா, இல்லைங்க ஆசிரியர்களே, அதாவது நுரையீரல் விரிந்து காற்றை உள்ளே இழுத்து கொள்கிறது, அது சுருங்கி அதை வெளியே தள்ளுகிறது. அப்ப அது விரிஞ்சு சுருங்கணும். அது விரிஞ்சு சுருங்கணும்னா அது என்ன பண்ணுது? எனக்கு 5 யூனிட் கொடுன்னு கேட்குது. நீ கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் நான் விரிஞ்சு சுருங்குற வேலையை பண்ணுறேங்க. மண்ணீரல், அதனுடைய வேலையை பண்ணணும். கல்லீரல், அதனுடைய வேலையை பண்ணணும். இதெல்லாம் கேட்குதா? அப்போ உடம்புக்கு ஒரு 10 யூனிட்டு, உடம்பு உடம்பாக இருக்கிறதுக்கு
உடம்பினுடைய கைகால்கள்லாம் அசைகிறதுக்கு அதுக்கு ஒரு 10 யூனிட், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் 5-5 யூனிட், இப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 யூனிட் அதில் முடிஞ்சது. இப்போ 50 யூனிட்டை வந்து நீங்கள் டச் பண்ண முடியாது, டச் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே என்னாச்சு, இவர் சோளா பொடியும் சில்லி புரோட்டாவும் பால் பாசந்தி ஸ்வீட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்காரு, ஒரு டை மசால் வடை எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் சாப்பிட்றதன் மூலமாக வெளியேறக்கூடிய, நாக்கு வழியாக வெளியேறக்கூடிய அந்த ஆற்றல், உயிராற்றல், உயிராற்றல் வெளியேறி தானே அந்த சுவையை அவரை அனுபவிக்க முடியும். அப்போ என்ன ஆகிப்போச்சு, 70 யூனிட் செலவாகுது, அவ்வளவு சாப்பிட்றாரு. ஏன், பாக்கெட்டில் அவர்கிட்ட 500 ரூபா இருக்கு. அப்போ 500 ரூபா இருந்தால் நீ சாப்பிட்ருவியா? அப்படி தான் இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ இங்கே என்னாச்சு, 50 யூனிட் சர்ப்ளஸ்ஸு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நாக்கு வழியாக சுவைக்கலாம், கண் வழியாக பார்க்கலாம், காது வழியாக கேட்கலாம், மூக்கு வழியாக நுகரலாம், தோல் வழியாக அனுபவிக்கலாம். இந்த 5 புலன் வழியாக அதை செலவு செய்து நாம் என்ன பண்ணலாம், அனுபவம் செய்யலாம். இப்போ என்னாச்சு, அந்த 50 போக மிச்சம் 20 இவருக்கு எக்ஸசா போட்டு இழுக்கிறாரு. அப்போ என்னாச்சு, அந்த எக்ஸஸ் 20 எங்கேருந்து எடுக்கிறது? அப்போ ஹார்ட்டுக்கிட்ட போய் ஒன்றா ஒரு 5 யூனிட் காலையில் கொடுத்தமே, அதை கொடு, கொஞ்சம் கடனை கொடு, நாளைக்கு நான் உனக்கு 5 யூனிட் எக்ஸஸாகவே தந்துடுறேன், 10 கொடுக்குறேன். இப்போ எனக்கு 5 கொடுன்னு அதுக்கிட்ட கேட்டால் அது என்ன சொல்லணும் அப்படின்னா, சரிப்பா கொடுக்குறேன், நாளைக்கு காலையில் 6 மணியில இருந்தால் நான் இயங்க ஆரம்பிப்பேன், அது வரைக்கும் நான் வந்து கம்முன்னு இருப்பேன் அப்படின்னு. ஆகா, ஹார்ட்டு கம்முன்னு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, ஹார்ட்டு சும்மா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பந்தலை போட்டுருவாங்களே, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஹார்ட்டில் 1 யூனிட் எடு, கல்லீரலில் 1 யூனிட் எடு, இப்படியே அங்கங்கே 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 ஒவ்வொரு யூனிட்டும் எடு, இப்படியே உடம்புல கொஞ்சம் எடு, உடல் செல்களில் கொஞ்சம் எடு, இங்கெங்கே எல்லாத்தையும் எடுத்து என்னாச்சு, நாக்கு வழியை வெளியேற்றி சுள்ளி பரோட்டாவும் இதுவும் சாப்பிட்டாச்சு. இப்போ என்னாச்சு, இப்போது அங்கங்கே அங்கங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துட்டையும் கடன் வாங்கியாச்சு, பிடுங்கியாச்சு, கடன் வாங்குறதுங்க பிடுங்கியாச்சு. அப்போ எல்லா உறுப்பும் 100% அதனுடைய இயக்க ஒழுங்கில் சரியாக இயங்குமா என்று கேட்டால் இயங்காது. அதாவது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு குறைஞ்சதோ அந்ததுக்கு தகுந்த மாதிரி குறைவாக அதனுடைய இயக்கத்தை பார்க்கும், நோய் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நோய் ஆரம்பிச்சாச்சா, இப்போ பாக்கெட்டில் 500 ரூபா இருக்குங்கிறதுக்காக சாப்பிட்டோம்னா நாம் ஆகா சூப்பராக சுவையாக இருக்கு அப்படின்னு சாப்பிட முடிஞ்சாச்சு, ஆனால் உள்ள எல்லாமே நோய் ஆரம்பித்து விட்டது. இப்போ நோய்க்கு காரணம் யாரு, நோய் வருவதற்கு காரணம் யாரு? அப்போ இதைத்தான் சின்ன வயசுலயே 2ஆம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தாங்க. என்ன நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறோம்னா, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு வாத்தியார். நம்மளை மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் எழுதி பாஸ் பண்ணோம். இந்த மனப்பாடம் பண்ணி எழுதி பாஸ் பண்றதுங்கிறது வந்து அது ஒரு கல்வியே இல்லை. இந்த பரீட்சை வைத்து மார்க்கு போட்டு அதுக்கு நம்ம தேர்வு முடிவு பண்ணுறோமே, இது வந்து ஒரு நல்ல முறையே இல்லை. மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டியது மார்க் வாங்கிடுறான், நல்ல கோல்டு மெடல் வாங்கி, கோல்டு மெடல் வாங்கி எவ்வளவு பாஸ் பண்ணோன்னா அது வாழ்க்கையில் நல்லாவே இல்லை. பணம் தான் இருக்குது நிறையா இருக்கு, ஆனால் அதை வச்சு எப்படி வாழ்கிறதுங்கிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. சும்மா மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண, அப்படிதான் இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ என்ன சொல்லிருக்கோம், அந்த காலத்தில் தீதும் நன்றும் பிறர் தருவாரா அப்படின்னு சொன்னாங்களா, சொல்லி கொடுத்தாங்க. பிறர் தருவாரா, அப்போ யார்கிட்ட இருந்து வருது, நம்மிடம் இருந்தான் வருகிறது. அதை விளக்கி சொல்லலையே, அதை சரி 2ஆம் கிளாஸில் மனப்பாடம் பண்ணோம், அதை 8ஆம் கிளாஸில் விளக்கி சொல்லியிருக்கணும்ல. அப்போ அதை விளக்கி சொல்கிறதுக்கு நம்ம எங்கே வர வேண்டியிருக்கு, நான் வந்து விளக்கி சொல்கிறதுக்கு விளக்கி அதை விளங்கிக்கிறதுக்கு 32 வயசில் வேதாத்ரி மகரிஷிட்ட வந்தேன். எங்கள் அப்பா வந்து தமிழாசிரியர், தமிழாசிரியராக இருந்து ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க, 33 வருஷம் சர்வீஸ் ஆனவங்க. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறதுக்கு உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு
நான் ரிட்டையர் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு வேதாத்திரி மையத்தை வந்துதான் புரிந்து கொண்டேன்னு சொல்றாங்க. திருக்குறளை எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கிறேனே என் வழக்கம் முழுவதும் அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. அப்போ நாம் தான் காரணமாக இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல என்னாச்சு, எக்ஸசாஸ் அந்த நோய் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வரவு செலவு கணக்கு எங்க பார்க்கணும், வரவு செலவு கணக்கு உடம்புக்குள்ள பார்க்கணும், உடம்புக்குள்ள பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த என்ன சார் நீங்க சோழாபுரியும் சில்லி பராட்டம் சாப்பிட்டா உயிர் போகுதா அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நிறைய பேர் நீங்க சொல்லி பாருங்க வெளியில கேள்வி கேட்பாங்க. இப்ப இந்த நம்ம இப்ப நம்ம இந்த குழுவுல கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அதுல ஏதாவது சந்தேகம் யாராவது ஒன்னு ரெண்டு பேருக்கு இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாரும் நிச்சயமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒன்னு ரெண்டு பேருக்கு இருக்கலாம், இருந்தாலும் அவங்களும் தெரிஞ்சுங்க. அதாவது நாக்கின் வழியாக சுவையை உணர்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அது எப்படி உணர்கிறோம், எப்படி உணர்கிறோம் என்பதை இந்த உலகத்துக்கு வேதாத்திரி மகர்ஷி தத்துவம் தான் உணர்த்துகிறது. வேறு எந்த ஆன்மீக அமைப்பிலும் கூட இவ்வளவு இந்த விஷயத்தை இவ்வளவு தெளிவாக சொல்றதுக்கான அளவுக்கு இருக்கான்னு தெரியல. சும்மா மறைமுகமா சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு தெளிவா விளக்குனதுக்கு எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. மகர்ஷி அழகா சொல்லுவாங்க, ஐம் புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதே இன்பம் என உணர் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாடல்ல. அது பாருங்க, அதை புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் சிதறுவதே அல்லது செலவாவதேன்னு சொல்லல, அழிவதே இன்பம் என உணர் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்போ நாம வந்து ஒரு சாமி சொல்லுவாரு ஜிலேபி சாப்பிட்றத பத்தியா சொல்லுவாரு, ஒரு ஜிலேபி சாப்பிட்றோம் சுவையாக இருக்கிறது, அந்த சுவை ஜிலேபியிலிருந்து கிடைத்ததா என்று கேட்டால் அதுல இருந்து கிடைச்சதுன்னு தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் நினைக்கிறான். மூணாம் கிளாஸ் படித்தவன அப்படிதான் நினைக்கிறான், பிஹெச்டி படித்தவன அப்படிதான் நினைச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த கடை ஜிலேபியை விட அந்த கடை ஜிலேபி ரொம்ப சுவையா இருக்கு, ஆஹா இது 20 ரூபா அது 50 ரூபா போயிட்டு, அந்த கடை ஜிலேபி ரொம்ப சுவையாக இருக்கிறது பரவாயில்ல. அப்ப 50 ரூபா கொடுத்தா நிறைய சுவையான ஜிலேபி கொடுத்துறாங்க, அந்த ஜிலேபி தான் நமக்கு அந்த சுவையை கொடுக்கிறதா. ஆமா சார், அந்த ஜிலேபி சுவையை கொடுக்கறதுனால தானே நாங்கள் அதுக்கு 50 ரூபா கொடுத்தோம், இல்லாட்டி கொடுத்துருப்போமா அப்படின்னு நம்ம ரொம்ப திறமையான ஆள் மாதிரி நம்ம பேசிக்கிறோம். ஆனா நம்ம எவ்வளவு கேனையனா இருந்திருக்கோங்கிறது இப்ப இதை புரிந்த பிறகுதான் தெரியுது, அவ்வளவு கிணத்தனமா இருந்திருக்கமே. ஆகா அந்த கடைக்காரன் நம்மளுக்கு நல்லா ஏமாத்துட்டானே அப்படிங்கிறது இந்த தத்துவம் தெரிஞ்சாதான். இந்த தத்துவம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப பெரியவங்க கண்டிப்பா சொல்ல வேண்டிய தத்துவம், சொல்ல வேண்டிய தத்துவம். அப்ப பாருங்க, டாங்கிரி தூக்கி வச்சோம் நாக்கில், வச்ச உடனே அது சுவையை கொடுக்கறது என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக நம்ம நண்பர்கள்ட்ட கேட்போம், அப்போ ஒரு ஜிலேபியில் இருந்து ஒரு 10 யூனிட் சுவை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த 10 யூனிட் சுவைக்கே ஆஹா ஓஹோ அப்படின்னு அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. ரைட், 2 ஜிலேபி சாப்பிட்டா 20 யூனிட் சுவை, 5 ஜிலேபி சாப்பிட்டா 50 யூனிட் சுவை, அப்போ 2வது ஜிலேபி சாப்பிட்டா 2 மடங்கு மகிழ்ச்சி, 5வது ஜிலேபி சாப்பிட்டா 5 மடங்கு மகிழ்ச்சி, அப்படியே சும்மா மகிழ்ச்சி தாண்டவத்தில் அவரை டான்ஸ் ஆடணும்ல, எங்கேயாவது ஆடியிருக்காரா? இதை உங்கள் குழந்தைகளிடம் கேளுங்கள், நண்பர்களிடம் கேளுங்கள், குறிப்பாக அண்டர்லைன் பண்ணுறேன், உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் ஈகோ இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான பக்குவம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டாக்டராக இருந்தால் அந்த டாக்டரிடம் கேளுங்கள், ஏன்னா இது அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சினாலே அவங்க நிறைய பேரை காப்பாற்றலாம். சரி, அப்போ அப்படி இல்லையே, முதல் ஜிலேபி சாப்பிட்டோன்னு என்னாச்சு, சுவையாக இருந்தது, 2வது ஜிலேபி சாப்பிட்டோம் லேசா உமற்ற மாதிரி இருக்கு, திகட்டுச்சு அப்படிங்கிறோம்,
திகட்டுதல் என்றால் என்ன? திகட்டுதல் என்றால் திகட்டுதல், அதுக்கு என்னது ஆன்சர் எழுத முடியும்? திகட்டுதல் என்றால் என்னன்னு தெரியல. மூணாவது ஜிலே சாப்பிட்டோம், உமட்டுதல். உமட்டுதல் நாலாவது ஜிலே சாப்பிட்டா என்னாச்சு? ஏற்கனவே போன எல்லாம் சேர்ந்து வாந்தி வந்துச்சு. வாந்தி வச்சோடனே ஆஹா, மூஞ்சை கழுவிட்டு நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு இருந்தா அஞ்சாவது ஜிலேபி சாப்பிட்டு சாப்பிட்டா டோட்டலா மயக்கமே வந்துச்சு. என்னாச்சு? அப்ப அஞ்சாவது ஜிலேபி சாப்பிட்டா இவர் ஆனந்த தாண்டவம் ஆடுவார்னு பார்த்தா இவர் மயக்கம் போட்டு கீழே கிடக்குறாரு. அப்போ என்ன நடந்தது? என்ன நடந்தது என்று சொன்னால், அங்க எக்ஸஸ் சர்ப்ளஸ் 40 யூனிட் இருக்குது. முதல் ஜிலேபி சாப்பிட்டோம், அதுல 20 யூனிட் போயிருச்சு. ஜீவகாந்தம் ஜீவகம். இப்ப ஜிலேபியை சாப்பிடும் போது என்ன பண்ணோம்னா, அந்த ஜிலேபி என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்ம வீட்டில் ஒரு போர் போட்டு ஒரு ஜெட்டு பம்பு மோட்டரை போட்டோம்னா அந்த மோட்டரை வந்து உள்ள இருந்து சாப்பிடுறது தண்ணியை இழுத்து எப்படி வெளியே தள்ளுமோ அதே போல இது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிராற்றலை சர்றன்னு இழுத்து வெளியே தள்ளும். 20 யூனிட் போயிடுச்சு. ஓகே, ரெண்டாவது ஜிலேபி சாப்பிட்டோம், 40 போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுது? 40 போகும்போதே அங்க என்ன திகட்ட ஆரம்பிச்சிடும். திகட்டுச்சுன்னா என்ன? அப்பா சர்ப்ளஸ் தீர்றதுரா அப்படின்னு நமக்கு அந்த அறிவு சொல்லுதுன்னு அர்த்தம். அப்ப மூணாவது சாப்பிட போகும்போது என்ன பண்ணுது? உள்ள என்டர் ஆக விடாம ஓமட்டுது. டே, உள்ள சர்ப்ளஸ் இல்லடா, நீ பாட்டுக்கு உள்ள அனுப்பிடாதரா அப்படின்னு ஓமட்டுது. நம்மால் ஓசியில கிடைச்சேன்னு உள்ள அமுக்கிட்டா. உள்ள போய் உள்ள போனேன்னு என்னாச்சு? அங்கங்க அங்கங்க என்னாச்சு? அங்கங்க ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு யூனிட்டை கடன் வாங்கி ஒரு வழியா இந்த மூணாவது ஜிலேபி சாப்பிட்டு முடித்தார். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுது இந்த அறிவு? எப்பா ஏற்கனவே உள்ளுக்குள்ள எல்லா பக்கமும் கடன்ல கிடக்குற, இனிமேல் ஜிலேபியை வச்சேன்னு வச்சுக்க, இனிமேல் நான் போய் யார்ட்டையும் கடன் கேட்க முடியாதுப்பா. ஹார்ட்டு கிட்ட கேட்டா ஹார்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் நின்றுக்கவான்னு கேட்குது, வம்பா போயிருமாப்பா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு அறிவு நமக்கு சொல்லுது. அப்ப என்ன பண்றோம்? ஆனா நம்ம கேட்கலையே, நம்ம தான் அறிவு சொல்றத கேட்க மாட்டோமே. மனம் சொல்றதானே கேட்போம். மன மயக்கத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது, அறிவு சொல்றத கேட்க மாட்டோமே. நாலாவது ஜிலேபியும் வச்சோம். வச்ச உடனே ஆஹா, நமக்கு அறிவாகிய தெய்வம் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணுது? ஆஹா, இவன் என்ன சாகிறதுக்கு இல்ல முயற்சி பண்றான், இவனை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? நேரா அந்த கேட் வால்வ அடைச்சிரு, தொண்டைகிட்ட கேட் வால்வ அடைச்சி விட்டு, ஏற்கனவே வந்தது ஏற்கனவே உள்ள இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு வெளியே தள்ளி வாந்தி எடுக்க வச்சு, அப்பா போய் புழைச்சு போ, உயிரோட இருந்துக்க அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணிடுச்சு? வாந்தி எடுக்க வச்சு நம்ம உயிரை காப்பாத்தி. வாழ்க்கையில் வாந்தி எடுப்பது ரொம்ப நல்லது. வாந்தி எடுக்காட்டிதான் சிக்கல். அஜுஜோ வாந்தி வருது, ஐ வாந்தி வருது அப்படி சொல்லணும். வாந்தி வந்தா நல்லது, வராட்டிதான் சிக்கல். சரி, முடிச்சிருச்சா? முடிச்ச உடனே இவர் என்ன பண்றாரு? வாந்தி வந்தோடனே பக்கத்துல இருக்கிற நம்ம நண்பர் சொல்றாரு, வாந்தி வந்தா என்னையா, நல்லா போய் வாயை கொப்பளிச்சுட்டு மூஞ்சியை கழுவிட்டு வந்து அஞ்சாறு ஜிலேபி சாப்பிடுன்னு இவர் ஏற்றி விடுவார். நம்ம பக்கத்துல இருக்கவங்கலாம் நம்ம வந்து நான் வீணா போகணுங்கிறதுல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. ரொம்ப நம்மளை சுத்தி இருக்கவங்கன்னா ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. இன்னைக்கு அப்ப சமுதாயம் அப்படிதான் இருக்கு. நான் மனவளக்கலை அன்பர்களை நான் சொல்லவில்லை, சமுதாயத்தை நான் சொல்லிக்கிறேன். சொல்லிட்டாரா? இவர் அஞ்சாவது ஜிலேபி சாப்பிட்ட உடம்பு என்னாச்சு? இந்த அறிவு பாக்குது, ஏண்டா இப்ப தானடா உன்னைய காப்பாத்தி அனுப்புனேன், நீ திருப்பி அஞ்சாவது ஜிலேபி சாப்பிட்டு வந்திருக்கிறியே, நான் யாருக்கிட்ட போய் இந்த ஜீவகாந்தத்தை நான் கடை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வாயில வச்ச உடனே அது என்ன பண்ணிடுதுன்னா, சரி இது சரிப்பட்டு வராது, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுக்கும் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கு, டக்குன்னு மெயின் ஆஃப் பண்ணி விட்டோம். மெயின் ஆஃப் பண்ணி விட்டோன்னு அப்படியே கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆயிடுவார், மயக்கம் போட்டு விழுந்துருவார். மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா? ரேட் கொஞ்ச நேரம் கடை கம்முனு கடை. அப்ப என்ன போச்சு? கொஞ்ச நேரம் கம்முனு கடந்த உடனே அங்க ஒரு 4-5 யூனிட் என்ன ஆயிரும்? ஜீவகாந்தம் உற்பத்தி ஆயிரும், உற்பத்தி ஆயிரும். அந்த வாங்கின கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணணுமே.
ரைட்டு. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. அப்படியே எந்திரிச்சு, நான் எங்க இருக்கேன், ஏப்பா மயக்கம் போட்டிருந்தேன், அப்படியா, அப்படியே எந்திரிச்சு நின்று வந்துருச்சு உட்கார்ந்தார். கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும், மூஞ்சிய கிளவினாரு, கொஞ்சம் தண்ணி குடிச்சாரு, அப்படியே வாயை கொப்பளிச்சாரு. அப்பா சரி, எங்கப்பா அந்த ஜிலேபி, 6வது ஜிலேபியை கொடுங்கன்னு கேட்டாருன்னு வச்சுக்கங்க. இந்த அறிவாகிய தெய்வம் என்ன பண்ணிரும்னா, நேராக எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் மெயில் அனுப்பிடும். என்னாச்சு, எல்லாம் கிளம்பி வாங்க, இந்த பந்தக்காரனை கூப்பிடுவாங்க, எல்லாத்தையும் முடிஞ்சதை கதை முடிஞ்சிடான்னு சொல்லி அதுவே தந்தி அடிச்சு. ஆக இப்போ இதாங்க நிலைமை. இப்போ இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தா, சர்ப்ளஸை வந்து நாம் வந்து 5 புலன்கள் மூலமாக செலவு பண்ணுறோம்னா, இவன் என்ன பண்ணுறான், சர்ப்ளஸில் தான் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பாக்கெட்டில் 1000 ரூபா சர்ப்ளஸ் அறுத்து செலவு பண்ணுறான். அட, பாக்கெட்டில் இருக்கிற சர்ப்ளஸுக்கு உடம்புக்கு சம்மந்தம் இல்லைப்பா, உடம்புல வந்து ஜீவகாந்த சர்ப்ளஸ் வேணுமாப்பா அப்படிங்கிற ஒரு உண்மை. இந்த உண்மையை எந்த ஆன்மீக அமைப்பில் சொல்லித்தராங்க, எந்த கோயிலில் சொல்லித்தராங்க, எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துறாங்க, எந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எந்த அரசாங்கம் மக்களுக்கு சொல்லி கொடுக்குது, யாருமே சொல்லி கொடுக்குறையே. அப்போ அதுக்கு வேதாத்திரி மகர்ஷின்னு ஒருத்தர் இந்த நூற்றாண்டில் பிறந்து வர வேண்டியிருக்கு, அவர் இதை விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இது எத்தனை பேருக்கு போயிடுச்சு, எத்தனை பேர் கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த இவ்வளவு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே 2 பேரை காணோம், 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல, ஜிலேபி சாப்பிட போனாங்களா, சில்லி பரோட்டா சாப்பிட போனாங்களான்னு தெரியல. அப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் இது கிட்டத்தட்ட 99.something அவ்வளோ பேருக்கு தெரியாமல் இருக்குதே. சரியா, மற்றவங்களுக்கு தான் தெரியல, மெடிக்கல் காலேஜில் இதை சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா? இந்த கருத்தை நான் ஒரு இடத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு MBBS டாக்டர், சார் முதல்ல இதெல்லாம் வந்து MBBS ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து முதல்ல அங்கே வந்து இந்த கிளாஸ் எல்லாம் நடத்துங்க சார், இதெல்லாம் நடத்தாமையே நான்லாம் டாக்டருக்கு படித்து முடிச்சு வரேனே சார்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜில் நடத்துறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு கேரண்டி மட்டும் நீங்கள் கொடுக்கணும், நான் நடத்தி விட்டு திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருப்பேங்கிறதுக்கு எனக்கு கேரண்டி கொடுங்க. உங்களுக்கு நம்மளை போட்டு தெரியுறாங்க, ஏன்னா நம்ம பொழப்பிள்ளையில கையை வைக்கிறான், எல்லா பிள்ளையும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தால் தானே நமக்கு பொழப்பு ஓடும், அது இவன் என்ன எல்லாத்தையும் நிறுத்தி விடுவான் போல் இருக்கு, நோயை வராமல் நிறுத்தி விடுவான் போல் இருக்கு அப்படின்னு என்னை தாலி பண்ணிடக்கூடாதே, அதனால தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இது யாருக்கும் தெரியவில்லை. இப்போ இந்த இடத்துல நாம் இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, இப்போ இதில் இருக்கிறவர்கிட்ட ஒரு யாருக்கிட்டேயோ ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன, நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது என் மனசில் வந்து மோதியம், யாரோ ஒருத்தர் வந்து இது எப்படி இப்படி சொல்றாரே, இந்த இதுக்கு என்ன சொல்றாருன்னு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, இப்போ ஒருத்தர் வந்து நல்ல பன்னீர் திராட்சை அல்லது சீட்லெஸ் திராட்சை ஏதோ திராட்சை திராட்சை பழம் சாப்பிட்றாரு, இப்போ ஒரு காக்கில சாப்பிட்றாரு, சாப்பிடும்போது சுவையாக இருக்கிறது. சரி, இன்னொரு காக்கில சாப்பிட்றாரு, சுவையாக இருக்கிறது. இன்னொரு காக்கில சாப்பிட்றாரு, சுவையாகவே இருக்கிறது. இன்னொரு காக்கில சாப்பிட்றாரு, அப்பயும் சுவையாகவே இருக்கிறது. என்ன சார் அது? அப்போ முதல் காக்கிலோவில் சுவையாக இருக்கணும், 2வது காக்கிலோவில் உமட்டணும், 3வது காக்கிலோவில் என்ன ஆயிருக்கணும், வாந்தி வந்திருக்கணும், 4வது காக்கிலோவில் மயக்கம் போட்டிருக்கணும்ல, ஆனால் சுவையாக இருக்கிறதே. இங்கே மட்டும் ஏன் சார் அவருக்கு உமட்டலை, வாந்தி வரல, மயக்கம் போடல இப்படின்னு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு கேட்கு. ரைட், கேள்வி உண்டா? உண்டு. ஏன் நடக்கலை இதுக்கு கேள்வி? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்றதுனா, நம்ம குரூப்ல யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து இது வந்து திராட்சை அப்படிங்கிறது இயற்கை, ஜாங்கிரிங்கிறது செயற்கை அப்படின்னு சொல்லிடுவார். ரைட்டு, அது செயற்கை இது இயற்கை. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இயற்கை அந்த செயற்கை? இயற்கைனா இயற்கை, செயற்கைனா செயற்கை. எப்படி, என்ன இதுக்கு அது என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் இயற்கைக்கு செயற்கைக்கு, என்ன வித்தியாசம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன வித்தியாசம்னா ஒண்ணுமே இல்லைங்க. இது இயற்கை என்று சொன்னால், இயற்கையாக ஒரு செடியில் வளர்ந்து மலர்ந்து காய்த்து கனிந்த அந்த பழம், அந்த செடியில் உயிராற்றல் இருக்கிறது, ஜீவகாந்தம் இருக்கிறது, அந்த கொடியில் ஜீவகாந்தம் இருக்கிறது,
அந்த காயில் ஜீவகாந்தம் இருக்கிறது, அந்த கனியில் முழுக்க முழுக்க ஜீவகாந்தம் இருக்கிறது, ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் இருக்கிறது. அப்ப அந்த உயிராற்றல் ஆகிய ஜீவகாந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த திராட்சை, அது இயற்கை, அது இயற்கை ஆற்றலோடு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணோம், அந்த திராட்சையை சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, அதை மெல்ல 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 அந்த பழத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றல் சுவையாக மாறி வெளியேறுகிறது. உள்ளிருந்து நாம என்ன பண்ணல, ஜீவகாந்தத்தை எடுக்கவில்லை, திருடவில்லை, இழுக்கவில்லை. அப்ப என்ன அது, அதுல இருக்கக்கூடிய ஜீவகாந்தமே போறதுனால உள்ள இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் சர்ப்ளஸாவே இருக்குது, எதுவுமே ஒண்ணும் ஆகல. அப்புறம் எதுக்கு வாந்தி வரும், ஏன் மயக்கம் வரும், வராது இல்ல. இப்ப தெரியுதா, உயிருள்ள இயற்கை உணவுகள்னு சொல்லியிருக்காங்க, இப்ப தெரியுதா. இதெல்லாம் மகரிஷியினுடைய தத்துவத்தை வைத்து விளக்கினால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். சும்மா போய் இயற்கை உணவை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இது நல்லது அது நல்லது அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறோம்னா, அமைய இந்த ஆளு இப்படித்தாங்க பேசுவாங்க, இந்த இருந்தாலும் வாழ வளமுடன் அவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு. நீ பாட்டுக்கு நீ பாட்டு கிடையாது, இருந்தாலும் ஒரு மனுஷன் எதையும் இங்கேயும் விடமாட்டான், இங்கேயும் விடமாட்டான் இப்படின்னு சொல்லி போடுவாங்க. விளக்கி சொல்ல வேண்டும், விளக்கி சொல்ல வேண்டும், இல்லாட்டி இந்த காலத்துல எவன் நம்ப மாட்டான். இல்லப்பா இது நல்லதுப்பா நம்ம பையன்கிட்ட சொன்னோம்னா நம்புறானா, நம்ப மாட்டான். நம்ம வீட்டுல ஒரு வீட்டுல சாயந்தரம் என்ன பண்ணாங்க, ஒரு பாத்திரத்துல லட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க. சாயந்தரம் பண்ண பண்ணா பையன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்தான், வீட்டுக்கு வந்தான், மூஞ்சிய கிழவனா போனான், அப்படியே பார்த்தா பாத்திரத்துல லட்டு இருந்துச்சு. அந்த லட்டு எடுத்து வாய்க்கு பக்கத்துல கொண்டு போனா, அங்கிருந்து அப்பா ஒடியாந்தாரு, ஒடியாந்தனால லட்டை பிடுங்கி பாத்திரத்துல வச்சுட்டாரு. எதுக்கே லட்டை பிடுங்கினேன்னு கேட்டான். இல்லப்பா இந்த லட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. என்னையாச்சு உனக்கு, என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா, லட்டு சாப்பிட்றதுக்கு தானே செஞ்சாங்க, அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன மெந்தலா அப்படின்னு கேட்குறேன். இல்லைப்பா அது இப்போ சாப்பிடக்கூடாது, இப்போ சாப்பிடக்கூடாதுன்னா எப்போ சாப்பிடணும், சாயந்தரம் 7 மணிக்கு பூஜை பண்ணணும், பூஜை முடித்த பிறகு தான் சாப்பிடணும், அதுக்காக தான் செஞ்சு வச்சுருக்கோம். இவன் நான் என்ன சட்டி முழுதையும் தீர்த்துற போகிறேன், மிச்சத்தை வச்சு இப்போ பூஜை பண்ண வேண்டியது, ஆ சாப்பிடவே கூடாது, ஒன்றும் கூட சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்டான். இவருக்கு பதில் சொல்ல தெரியல. அவர் மனவள கலைக்கு வந்திருந்தாரில்ல, பதில் சொல்லியிருப்பார், சொல்ல தெரியல, விளக்கம் சொல்ல தெரியல. அப்போ அவர் என்ன பண்ணாரு, நம்பிக்கை விளக்கம்னு சொல்லுவார் சாமி சொல்லுவார் இல்லையா, அவர் நம்பிக்கை அவங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் நம்பி இருந்தார், அவங்க தாத்தா பாட்டி சொன்னதை உடனே அந்த கதையில எடுத்து விட்டார். இப்போ சாப்பிட்டா கண்ணு கட்டு போகும் அப்படின்னு சொல்றார். இவன் சொல்கிறான், இதை இப்போ சாப்பிட்டா கண்ணு கெடாதுன்னு நான் சொல்கிறேன், ஏ கெட்டு போகும்னு நான் சொல்கிறேன்டா, கெடாதுன்னு நான் சொல்கிறேன், 10,000 பந்தயம் கட்டியான்னு சொல்கிறான். ஏன்டா 10,000 பந்தயம் கட்டியா, உன்ட்ட 10,000 இருக்குதாடா, எனக்கு தேவையில்லை, 100% ஜெயிக்க போகிறது நானும், நீ 10,000 எடுத்து வைங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டான், ஓய் உங்கள் வீட்டுக்காரரை 10,000 எடுத்து வைக்க சொல்லுண்டான். எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன், நான் நீ தான் ஜெயிக்க போகிறேன்னு. ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே ஒரு லட்டு சாப்பிட்டேன், இப்போ நான் சாப்பிட போகிறது 2வது லட்டு, நான் முதல்ல சாப்பிட்டப்ப நீ பார்க்கல, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுது, கதை விடாத, ஏன் என்னன்னு சொல்லுன்னா. அது மாதிரி விளக்கம் சொல்லலைன்னா முடியாது. அப்ப இது உயிர் உள்ள இயற்கை உணர்வு. அப்ப அந்த உயிரே வந்து அதுல இருந்து வெளியேறியது. சரி, இப்ப ஜாங்கிரி சொல்றோமே, ஜாங்கிரி இயற்கையில இருந்து தனசார வந்தது. ஆமா, என்னது இயற்கை, சுண்டல், சுண்டல் கடலை. அப்ப சுண்டல்ங்கிற காய் கடலை உயிரா உயிர் உள்ள இதுல இருந்தா எடுத்தாங்க, அதை வெயில வச்சு காய வச்சாங்க, காய வச்சோடனே அதுல என்னாச்சு, முக்காவாசி உயிராற்றல் போயிடுச்சு. அதை மிஷினில் கொடுத்து அரைச்சாங்க, கடலை மாவு, மிச்ச உயிராற்றலும் போயிடுச்சு. கரும்பு உயிர்களோடு இருந்துச்சு, அதை உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜீனியாகிட்டான். இதையும் அதையும் போட்டு, கடலை மாவையும் இதையும் போட்டு என்ன பண்ணாங்க, ஜிலேபி தயார் பண்ணாங்க. எதில், எண்ணெயில் அப்படியே வேக விட்டாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய உயிராற்றலும் போயிடுச்சு, சுத்தமாக உயிரெல்லாம் எடுத்தாச்சு. அதில் எடுத்துட்டு ஜிலேபி வந்துடுச்சு. இப்போ அது என்னவா வந்துடுச்சு, ஜிலேபியா வந்துடுச்சு, இல்லை பொணமா வந்துடுச்சு. உயிரெல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பொணம் தானே, அது பொணமா வந்துடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எங்கே வச்சிருப்பாங்க தெரியுங்களா, நல்லா அழகா கண்ணாடி கூண்டுக்குள்ளதான் வைப்பாங்க, பொணத்தை எல்லாம் கண்ணாடி கூண்டுக்குள்ளதான் வைக்கணும். அது மாதிரி கண்ணாடி கூண்டுக்குள்ள அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம நேராக போய் இந்த பொணத்துல காய்ச்சலோ, அந்த பொணத்துல காய்ச்சலோ, இந்த பொணத்துல காய்ச்சலோ வாங்கி சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் இந்தாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க, சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ என்னாச்சு, இதுல உயிராற்றல எல்லாம் எடுத்துக்கிட்டோமே, இதுதான், இதுக்கு பேர் தான் நான் என்ன சொல்றேன், சமையல் கொலை என்று சொல்லுவேன். சமையல் கலை வேறு, சமையல் கொலை. உயிர் இல்லாத ஒரு பண்டத்தில் உயிர் ஊட்டுவது சமையல் கலை, உயிர் உள்ள ஒன்றை உயிர் எடுப்பது சமையல் கொலை. தண்ணியில் வேக வைத்தால் அது சமையல் கலை, எண்ணெயில் வேக வைத்தால் அது சமையல் கொலை. இதெல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு போய், ஆக இப்ப என்னாச்சு, அப்ப அது உயிரெல்லாம் எடுத்தாச்சு, அப்ப அதை கொண்டு வந்து நாக்கில் வச்சோம்னா என்ன ஆகுது, அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை உறிஞ்சி அது வெளியே தள்ளுது. இவ்வளவு ரகசியத்தையும் வேதாத்திரி மகரிஷி சொல்றாரு. இப்ப தெரியுதா ஏன் பத்தியம் இருக்க சொன்னாங்கன்னு, உயிராற்றல் விரயமாக கூடாதுங்கிற பத்தியம் இருக்க சொன்னாங்களா, பத்தியம் இருந்தால்தான் மறந்த கொடுப்பேன்னு சொன்னாங்களா. இன்னைக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்து டாக்டர் காய்ச்சல் அடிக்குது, இந்த பார்த்து ஒரு தண்ணி மருந்தை கொடுத்துரு, ஒரு முன்னாடி கஞ்சி சாப்பிடுறது, இப்ப என்ன சொல்ற, நார்மலா சாப்பிடு, நார்மலா நீ என்ன சார், நார்மலா நான் ரெண்டு நாலு தோசை சாப்பிடுவேன், சாப்பிடு, இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதையும் நிறுத்துறது இல்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லையே டிசைன் டிசைனாக போண்டா, டிசைன் டிசைனாக பிரியாணி எல்லாமே அங்கேயே கேண்டீனில் விற்கிது, எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியா இருக்கு. அது இந்த நோய்க்கு ஒருத்தர் படுத்திருப்பார், பக்கத்தில் ஒருத்தர் நல்ல பிரியாணியும் வடையும் பூரவும் சாப்பிட்டுட்டு இருப்பான், இவன் டிச்சார்ஜ் ஆனோன்னு இவன் மேலே ஏறிப்படுத்துவான். ஆக இப்போ இதெல்லாம் இதில் செலவாகுதுங்கிறது தெரியலையே. அதாவது இந்த காலத்தில் சித்த வைத்தியர் இருந்திருந்தால் பத்தியங்கிற லிஸ்ட்ல இந்த உப்பு இதெல்லாம் சாப்பிட்றதுல மட்டும் சொல்லியிருக்க மாட்டார், டிவி பார்க்கக்கூடாது, செல்போன் பார்க்கக்கூடாது, நிறைய விஷயத்த சொல்லியிருப்பார், அந்த லிஸ்ட்ல நிறைய வந்திருக்கும். இப்போ இன்னைக்கு அத்தனை உயிராற்றல் விரைய மாறதுக்கு நிறைய வந்து போச்சு, இவ்வளோ பத்தியம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா இந்த சஃபாரி போட்ட டாக்டர் எந்த பத்தியமும் சொல்றது இல்லை, என்ன ஒன்றும் சாப்பிட்டுக்க, டாக்டர் இப்போ சுகர் மாத்திரை ஒன்று சாப்பிட்றேன், நான் ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு விருந்துக்கு போனேன் எப்படி சாப்பிட்றது, பரவாயில்ல விருந்து சாப்பிட்டு இன்னொரு மாத்திரை செட் போட்டுக்கேன், நானும் அப்படிதான் போட்டுக்கிறேன் இப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு பத்தியம் சொல்றதுன்னா என்ன ஆகுறது. ஆனா இன்னைக்கு அந்த டாக்டர் அந்த வைத்தியர் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, வைத்தியரே உன் மருந்து எவ்வளோ ஏன் ரேட்டு, 5000 ரூபா, 48 நாளைக்கு மருந்து 5000 ரூபா, நான் உனக்கு 10000 ரூபா தரேன், இந்த பத்தியத்தை மட்டும் எடுத்து விட்டுரு, அது நீ 20000 கொடுத்தாலும் நான் மருந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த வைத்தியர். அப்போ எங்க இருக்கு உயிராற்றல், செலவை நிறுத்தி விட்டு உயிராற்றலை பெருக்கி அந்த உயிராற்றல் போய் அதை சரி பண்ணுது. அப்போ இப்போ நாம வந்து ஏதாவது ஒண்ணு அந்த நோயை சரி பண்றதுக்கு நம்மளுடைய பங்கு தான் அதில் அதிகமா இருக்கே தவிர வைத்தியர் பங்கு மிக குறைவாக இருந்தது. அப்ப ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் நாம விலகுவது, துன்பத்தில் மாட்டிக்கொள்வது என்ற அனைத்துக்கு நம்ம தான் காரணம். அப்ப அதை நம்ம தான் சரி பண்ண முடியும், நம்ம சரி பண்ணாம வேற யாரும் சரி பண்ண முடியாது. மகரிஷி கொடுத்துட்டாரு, அப்ப உடற்பயிற்சி கொடுத்தாரு, காயகல்பம் கொடுத்துட்டாரு, தியானம் கொடுத்தாரு, அகத்தாய் பயிற்சி கொடுத்தாரு. ஒரு அம்மா கேட்டாங்க, சாமி பயிற்சி எல்லாம் சூப்பரா இருக்கு, ஒரே ஒரு சின்ன சிக்கல் அப்படின்ட்டு. என்னம்மா சிக்கல், எல்லா பயிற்சியும் எங்களையே செய்ய சொல்றீங்களே அப்படின்ச்சு. ஆஹா, வேற யாருப்பா செய்யறது. வேதாத்திரி மகரிஷி வந்து சரி தம்பி, இன்னைக்கு இந்த வாரம் முழுக்க ஓம் பேர்ல நான் தவம் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, இவன் 10 லட்சம் கொடுத்துட்டு போயிடலாம், இப்படி எல்லாம் சம்பாதிச்சிருந்தாருன்னா கோடி கோடியை சம்பாதிச்சிருக்கலாம் சாமி, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்க உடற்பயிற்சி பண்ணணும், அவங்கவுங்க தியானம் பண்ணணும், அவங்கவுங்க காயகல்பம் பண்ணணும், அவங்கவுங்க பயிற்சி அகத்தாய் பயிற்சி பண்ணணும், அவங்கவுங்க செயல் மாற்றி ஆக வேண்டும். ஏனென்று கேட்டால் அத்தனை துன்பத்துக்கும் அத்தனை இந்த யோகத்திலிருந்து தடுமாறி வீழ்ந்து கிடப்பதற்கும் காரணம் நாம் தான் காரணம். அப்ப அதை யார் சரி பண்ண முடியும், நம்ம தான் சரி பண்ண முடியும், நம்ம தான் அதை பண்ணியாக வேண்டும். அப்ப இது எல்லாத்தையும் இதை புரிந்து கொண்டு அன்னைக்கு அந்த மருத்துவம் இருந்தது. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒருத்தர் தீபகாந்தம் பற்றாக்குறையாகி விரயமாகி கடனாகி பற்றாக்குறையில போய் படுத்து கிடக்குறாரு, ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாரா, படுத்து கிடக்குறவருக்கு அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அவர் கையில் ஒரு ரிமோட்டை கொடுத்து நல்ல பெரிய எல்இடி டிவி போட்டிருக்காங்க, 24 ஹவர்ஸ் டிவி பார்த்துட்டு இருக்காரு அவரு.
அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கார், கண்ணுடைய ஜீவகாந்தம் போகுது, காதுடைய ஜீவகாந்தம் போகுது. அப்போ இவர் எப்போ நோய் குணமாவார், எப்போ டிஸ்சார்ஜ் ஆவார், சாமானியம் ஆக மாட்டார் ரைட்டா. அப்போ அங்கே டிவி மாட்டலாமா? அந்த டாக்டருக்கு தெரியுமா? அந்த டாக்டருக்கு ஜீவகாந்தம் தான் என்னன்னு தெரியாது, உயிராட்டம்லாம் என்னன்னு தெரியாது, செலவாதுங்கிறது தெரியாது, கண்ணுடைய செலவாதுன்னு தெரியாது. அப்படி படித்த டாக்டர், அதனால அவர் டிவியை மாட்டி வச்சிட்டாரு. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ என்ன டாக்டர் இப்படியெல்லாம் செலவாகும் டாக்டர்னு சொன்னோம்னா, அப்படியா பரவாயில்ல, அஞ்சு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிறவன் பதினஞ்சு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறான், நமக்கு பில்லு கூடும்ல, இருக்கட்டும் போயிட்டு போகுது, டிவியை நல்லா போட்டு விடு, நல்ல மசாலா பால் நம்ம பார்த்ததெல்லாம் போடு, இன்னும் கொஞ்சம் விரயமாகும் இன்னைக்கு வியாபாரம். ஆக நம்மளுடைய அந்த யோக வாழ்க்கையில் நாம் இப்போ இந்த முதல் யோகத்தை மட்டும் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம், அங்கேயே இவ்வளவு சிக்கல் இருக்குங்க. இப்போ இந்த மூணு யோகத்தையும் முடிச்சு நம்ம ஆனந்த யோகத்துக்கு போகணும். எப்போ போக போகிறோம் தெரியல, பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், மெதுவாக போவோம். வாழ்க வளமுடன், நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்கு அற்புதமாக ஒரு இயல்பான ஒரு சிந்தனை வழங்கிய பேராசிரியர் நன்மணி ஐயாவுக்கு நாம் இப்போது வாழ்த்து கூறுவோம். பின்னர் நம்முடைய கலந்துரையாடலை வைத்துக் கொள்வோம். பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். பேராசிரியர் நன்மணி ஐயா, உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். பேராசிரியர் நன்மணி ஐயா, அருள் தொண்டு, நட்பு நலம், மேலும் ஆன்மீக தொண்டு, சிறந்து வளமுடன் வாழ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.